ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ அந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ போன மிக் பஸ்டிங் வீடியோவில் வந்து பாதி மித்தெல்லாம் முடிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மீதி உள்ள மித்தெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, ஸோ எது மேலே ஏறி நிற்கிறேன்னு கேட்காதீங்க. இங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது மேலே தான் ஏறி நிற்கிறேன். எப்படி ஏறினா எனக்கே தெரியல, நான் பாட்டு போயிருந்தேன் ஏறினான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மித்துக்கு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மித் என்னென்னா, பைசைக்கிள் கேன் டிஸ்ட்ராய்டு வித் கன். ஸோ என்னென்னா, நம்ம சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கன்னை வச்சு அழிக்க முடியாதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கன்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பிஸ்டல் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பிஸ்தர் வந்து வேலைக்காக, அடுத்து நம்ம AK-47. ஸோ AK-47 வேலைக்காக, அடுத்து நம்ம RGB-க்கு போயிடும். சி, RPG. இந்த RGB வேறு வாயில் வந்துடுது அடிக்கடி, ஏன் சுற்றி சுற்றி விடுக்குது. ஐய், ஆமாம். ஓகே, ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டுங்க. ஸோ அப்படின்னா RPG வச்சே அழிக்கவங்களா, அப்புறம் வேறு எதை வச்சு அழிக்க சொல்லுங்க சைக்கிளை. ஸோ இந்த மித்து வந்து கன்ஃபார்ம்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம மித்து நம்பர் 2 போயிடுவோம். ஸோ மித்து நம்பர் 2 என்னென்னா, இஃப் வி ஜம்ப் ஆன் போலீஸ் கார் வி வில் ஃப்ளை. ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து போலீஸ் கேஸில் இருக்கும்போது நம்ம போலீஸ் காரில் நம்மளை நோக்கி தானே வரும். அப்படி வரும்போது அவன் கார் மேலே வந்து கரெக்டாக அப்படி குதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பறப்போம் அப்படின்னு போட்டிருக்கு. அது எப்படி பறப்போன்னா தெரியல. ஸோ நல்ல பறந்த வெளிந்த இடத்துக்கு போயிடும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பறந்த வெளிந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம மேலேருந்து கேஸ் வரணும். கேஸ் வரணும்னா இங்கே இருக்க சுத்தாலே போதும், கேஸ் வந்துடும். இங்கே போலீஸ்கார் வேற யாரையோ ஸ்பான் ஆகிட்டேங்களா, ஆளை காணுங்க. இந்த வராங்க, வா 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 வா. என்னங்க இது, இவ்வளோ பொறுமையாக வரீங்க போலீஸ்கார்? எல்லாம் நல்லா இருக்கா போலீஸ்கார்? இவ்வளோ பொறுமையாக வரீங்க, நாங்கள் அப்படியே அப்புறம் பிக் பஸ்டிங் பண்ணுறத சொல்லுங்க. என்ன கதை உடச்சு விழுகிறாப்புல, ரே போலீஸ்கார் தம்பி, என்ன எதுவும் மாட்டிடுவாதப்பா. என்னங்க, வேறு யாரையுமே காணோம்? ஓ, ஒரு கேஸ் இருக்கிறனால ஒரு போலீஸ்கார் வருதா? இருங்கடா, 10-15 கேஸை போடுறேன்டா, இருங்கடா. நான் அடுத்து வரேன், இங்கே ரெண்டு பேராக வரேங்க. என்னங்க இது, எத்தனை தடவை முட்டினாலும் வந்து நம்ம பறக்கவே மாட்டேங்கிறோம். இருங்க, இங்கே ஒருத்தன் வரேன். ஐய், நீங்கள் யாராச்சும் நேரம் வரேன், நான் பாருங்கள். இங்கே இருங்க, இவனும் இங்கிட்டு போகிறான். டேய், என்னடா சுற்றி சுற்றி நான் இருக்கிறீங்க, ஆண்டாடி பண்ணுறீங்க. போங்கடா, நம்ம கடுப்பேற்றிருக்கேன், மேலே ஆள் கடுப்பேற்றிருக்காங்க. அடுத்து ஒரு கார் வருது, அதை வச்சு நேராக வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஏங்க, என்னங்க அது, நம்ம பாட்டு ஓடி போய் குச்சா வந்து ஒர்க் ஆகலை. அப்போ இந்த இது வந்து ஒர்க் ஆகலா? ஆமாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகலை, இந்த மித்து வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மித்து வந்து பஸ்டர்டு. ஸோ அடுத்த மித்துக்கு நம்ம வந்து போயிடுவாங்க. ஓகே, ஸோ அடுத்த மித்தனம் பார்த்தீங்கன்னா, வி கேன் டிஸ்ட்ராய் ட்ரீஸ் வித் RPG. ஸோ RPG இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு இந்த ட்ரீஸை வந்து அழிக்க முடியும்னு போட்டிருக்காங்க. ஸோ இருங்க, ட்ரை பண்ணிடுவோம். இன்னும் ஒன்றும் ஆன மாதிரி தெரியலையே. ஏய், என்னடா அது இப்படி உழுகுது? ஐயோ ஐயோ, தெரியாமல் சுட்டுருப்போமே. ஆனால் ஆமாம், உழுகுது. அப்போ இந்த மரம் உழுகுமா? ஏங்க, இந்த மரம் உழுக மாட்டேங்குது, ஆனால் இங்கே இருக்கிற மரம் உழுகுது. ஸோ அதனால் இந்த மித்து வந்து கன்ஃபார்ம்டு. ஸோ அடுத்த மித்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ அடுத்த மித்து என்னென்னா, ஓகே, ஸோ அடுத்த மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூன் கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதோட நம்ம போட்டுட்டு. ஸோ ஹையஸ்ட்டான பில்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இப்போதைக்கு ஹையஸ்ட் பில்டிங் பார்த்தீங்கன்னா அதை நேராக பாருங்கள். ஸோ அதுதான் அந்த பில்டிங் தான். ஸோ மூன் கிராவிட்டி போட்டு அந்த பில்டிங்லேருந்து குதிச்சா நமக்கு எதுவும் ஆகாதுன்றாங்க, ட்ரை பண்ணிடுறோம் வாங்க. ஓகேங்க, ஸோ கஷ்டப்பட்டு ஹெலிகாப்டர் போட்டு வந்தாச்சு, முன்னாடியே மூன் கிராவிட்டி போட்டுட்டேன். ஸோ மூன் கிராவிட்டி மறுபடியும் போட்டுக்குவோம், இருங்க. ஓகே, ஸோ சி, ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சீட் வந்து டீஆக்டிவேட்டுன்னு வந்துடுச்சு, மறுபடியும் போட்டுக்குவோம். ஓகே, ஸோ சீட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, வாங்க வேகமாக போய் குதிச்சுருவோம். ஏய், போடுறா. ஐயோ, இவன் உழுகுறத பார்த்தா செத்துடும் உங்களுக்கு. இல்லைங்க இல்லைங்க, ஸோ எப்போதும் போல் உழுகலை, நல்லா மெதுவாக தான் உழுகுறாப்புல. ஏய் ஏய், பாத்துறா பாத்துறா. ஐயோ, என் செத்துருவான் போலக்கே, அப்பாடி சாவலைங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா குதிச்சு சாவலை, ஏய் செத்துறாடா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, ஏய் செத்துறாடா ப்ளீஸ்ரா அப்பாடி, நம்ம மொட்டை மாமா வந்து சாவலைங்க. ஸோ மொட்டை மாமா பார்த்தீங்கன்னா ஆயத்தை கெட்டி எங்கேருந்து குதிச்சாலும் சாக மாட்டா போல். ஓகே, ஸோ இந்த மித்து வந்து கன்ஃபர்ம்டு. ஸோ அடுத்த மித்துக்கு வந்து நம்ம போயிடுவோம் வாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, அதை நான் வந்து சொல்கிறேன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடல்கிட்ட வந்துக்கோங்க. ஓகே, ஸோ கடல்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மூழ்கிற அளவுக்கு எப்படின்னா, டேய் டேய் டேய், ஸோ வந்து கரெக்டாக இதோ இலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிட்டு ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இலோ இருந்தோ கரெக்டாக ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதோ இப்போ பார்த்தீங்கன்னா கடலே தெரில பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து வெளில வந்துட்டு, வெளில வந்தோன்னா தண்ணியில் பார்த்தீங்கன்னா சிம் அடிச்சுட்ருப்பாப்பில், இப்போ வந்து டக்குன்னு வண்டிக்குள்ளே ஏறினோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழத்துக்கு வந்துட்டு வண்டியில் விட்டு இறங்கி வண்டியை விட்டு ஏறி அப்புறமாட்டி கடற்கரைக்கு வரணுங்க. இப்படி வந்துட்டிங்கன்னா, இப்படி வந்து நீங்கள் இப்படி இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா அவன் மொட்டை வந்து நிலத்தில் சிம் அடிப்பாப்புலங்க. ஏய் அடிக்கிறாப்பிலையா, என்னங்க நிலத்தில் நீச்சல் போடுற ஒரே ஆள் அவன் மொட்டை மாமா தான் இருப்பாப்புல. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பக் தான் நினைக்கிறேன், ஆனாலும் மித்து தான். ஓகே, ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு. ஸோ அடுத்த மித்துக்கு போயிடுவோம். ஏங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வழியே கிடையாது, இதை விட்டு வெளில வர, எப்படின்னா கேம் விட்டு வெளில வந்தீங்கன்னா தான் ஒரே வழி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த மித்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெகாராம்ட்டை வந்துட்டோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி வரணும்னு ஏற்கனவே போட்டிருப்பேன் அந்த மித் பஸ்டிங் வீடியோ, அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்களும் போய் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன தேவைன்னா கோஸ்டர் பைக்கு. ஸோ இது என்ன மித்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என்ன கன்று வச்சுனாலும் கோஸ்டர் பைக் வந்து சுட்டாலும் எதுவுமே ஆகாதுன்றாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வழக்கம் போல் பிஸ்டலை ட்ரை பண்ணிடுவோம். ஸோ பிஸ்டல் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. அடுத்து நம்ம ஏகே 47 போடுறா போடுறா, ஐ போடு 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 போடு. ஸோ இதுவும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. ஆர்பிஜிக்கு போயிடும். ஏய் என்ன சுட மாட்டேங்கிறேன், என்ன அது, இதுவும் சைக்கிளோட ஒன்று விட்டு சுத்தப்பாவா, இப்படி சுற்றி சுற்றி உழுகுது, அதுவும் இப்படி சுட்டா வந்து அப்படியே சுற்றி சுற்றி உழுகுது, இதுவும் சுற்றி சுற்றி உழுகுது. என்ன நெருப்புக்கே பார்த்திங்கன்னா கோஸ்ட் ரைடர் தான் அடையாள மாதிரி இருங்க. டயரும் பற்றிக்கிட்டு எரியுது, முன் டயரும் பற்றிக்கிட்டு எரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மித்து வந்து கன்ஃபார்ம்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்டர் பைக் வந்து எந்த பைக்கு சி எந்த வெப்பனாலையும் வச்சு அழிக்க முடியாது. ஸோ அடுத்த மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல மெகாராம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஹெலிகாப்டர் வந்து ஒர்க் ஆகாதுன்றாங்க, அதையும் ட்ரை பண்ணிடுவோம். ஸோ ஹெலிகாப்டர் சீது பார்த்தீங்கன்னா 8000 ஏறுறாமப்பில் மொட்டாம ஏறுட்டாப்பிலங்க, வரங்க அட்டே ஸ்லோ மோஷன் ஏறுவாப்பில். ஸோ ஒர்க் ஆக இல்லைன்னு பார்த்துருவோமா. ஏய் என்னங்க இது, ஏங்க நான் பாருங்கள் ஆக்சிலேட்டரில் வச்சு தான் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்க்ரீன் அங்கிட்டிங்கிட்டு ஆடுதே தவிர எதுவுமே ஆகலை. டேய் என்னடா அது போகவே மாட்டேங்குது, எங்க பாருங்க நான் அது இந்த ஜாய்ஸ்டிக்கு மேலே தான் ஏற்றிட்டிங்க. ஸோ சைட்லேருந்து திருப்பி பார்த்துன்னு எங்கிட்டுமே போகல. ஸோ இந்த மித் வந்து கன்ஃபார்ம்டு. ஸோ மெகாராம்பில் மட்டும் ஏன் ஒர்க் ஆக மாட்டேன்னு தெரியலை. சரி, ஸோ இந்த மித் வந்து கன்ஃபார்ம்டாயிடுச்சு. ஸோ அடுத்த மித்து போயிடுவோம் வாங்க. ஸோ அடுத்த மித்தும் பார்த்திங்கன்னா வந்து மெகாராம்பில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கார் இருக்குது பார்த்தீங்களா எல்லா காரும், ஸோ எந்த காருமே பார்த்திங்கன்னா மெகாராம்பில் வந்து ஒழுங்காக போகாது அப்படின்றாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 6000 போட்டோம். ஏதாச்சும் கார் வருமா, ஆஹா பைக் வருதே, 6x6 போடுவோம். ரேஞ்ச் ரோவர் வருமா, ஆ ரேஞ்ச் ரோவர் இதுக்காக தான் வெயிட்டிங். டேய் ரேஞ்ச் ரோவர் கலர் மாற்றி தான்டா நான் ஓட்டுவேன், பார்த்தீங்களா கெத்தாக இருக்கா பிளாக் கலரு. ஓகே, ஸோ இந்த ரேம்ப்லேருந்து கார்லாம் ஒழுங்காக போகாதுன்றாங்க, பார்த்துருவாங்க. ஆஹா கேம் மறுபடியும் லேக் அடிக்க ஆரம்பிச்சுங்க. சி எஃபிஎஸ் வந்து ட்ராப் ஆகுது, ஏன் ட்ராப் ஆகுது தெரியல. சரிவாங்க, ஏய் ஏ பார்த்துறோம் ஏங்க நல்லா தானேங்க போகுது, காரம் ஒழுங்காக போகாதுன்னு போட்டிருந்தாங்க. ஏய் 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 பார்த்துடா பார்த்து அந்த ஆரம்பிச்சிச்சுங்க. ஏய் ஏய் பார்த்து போடா பார்த்து போடா, ஏய் டேய் டேய், ஆஹா ஏங்க உண்மையில தாங்க, என்னங்க அது இப்படி சுற்றி சுற்றி போகுது. ஏய் டேய் ஏய் என்னங்க அது காரில் இருக்க எல்லா கதவும் பிளந்துக்கிட்டு போச்சு. ஏய் என்னடா பண்ணுறீங்க, ஏய் ஏய் சொல்லிட்டு பண்ணுங்கடா. அடே ஏங்க இது ஒரு புதுவிதமான காராக இருக்கு, இதை கூட விற்பனைக்கு விடலாமுங்க, சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா காரு. அடே அடே எல்லா இடத்துலேருந்து ஏசி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா சி ஏசி காத்தடிக்கும். ஸோ இந்த மித்து வந்து கன்ஃபார்ம்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரேம்ப்லேருந்து எந்த காருமே ஒழுங்காக போகாது, நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மித்து வந்து கன்ஃபார்ம்டு. ஸோ அடுத்த மித்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நாள் அமையுமா. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த மித்தும் கன்ஃபார்ம்டாயிரும். ஓகே, ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு மித்து. ஸோ இங்கேருந்து நேராக போனால் அந்த குடிசை வீடு மாதிரி வரும் பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன வீடெல்லாம்.
ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி ஆப்ஷன் இருக்குன்றாங்க. ஸோ ட்ரை பண்ணிடுறோம். இதுவே பார்த்திங்கன்னா நம்ம வடக்கன் பாய்ஸ் தான் போட்டிருந்தாருங்க. ஐயோ போட்டிருந்தாங்க. என்னடா நீங்கள் ஷிஃப்ட் ஆகுது. ஐயோ ஏங்க நீங்கள் என்ன வீடியோவை லைக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லிப் ஆகுது. ஒரு லைக்கை மட்டும் போட்டுங்க ப்ளீஸ். ஓகே இங்கே இங்கே அண்ணங்க இருக்கோம். இங்கே எங்கடா அது அந்த வந்து சந்தோஷம். டே 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 பிரேக்கப் போடுறோம் பிரேக்கப் போடுறோம். ஐயோ அம்மா நல்ல வேலைம்மா என்னை காப்பாற்ற நான் பிரேக்கப் போடாமல். தேங்க்யூ தேங்க்யூ. எந்திராடே அட புஷ்அப்ஸ் போகிற நேரமாடா எந்திரா. சண்டைக்கெலாம் வரல இல்லை. தங்கச்சியை நான் மறைச்சிட்டு நான் போயிடுறேன்ப்பா. நல்ல வேலை போயாச்சு. ஸோ எந்த வீட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த ரெட் கலர் நேராக பார்த்தீங்களா அங்கேருந்து ஆரம்பிப்போம். டேய் என்னடா அது என்னங்க என்னங்க அது வித்தியாசமாக இருக்கு. சரி இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஓகே கிட்ட போயாச்சு. செல் எடுத்தாச்சு. ஏங்க ஒர்க்கே ஆகலைங்க. என்னடா அது ஒர்க்கே ஆகலை. ஸோ இந்த மித்து வந்து பஸ்டர்டு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தாங்க ஒரு எப்படி சொல்கிறது. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ பஸ்டர்டே வரல. இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டு மூணு வந்திருக்கு. சரி ஸோ வடக்கன் பாய்ஸ் என்ன பண்ணிதாங்க பார்த்திங்கன்னா வந்துருங்க. வீடு பச்சை கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல இந்த வீடு பச்சை கலரில் இருந்தால் குரோமா கீயை போட்டு அப்படியே நம்ம பேக்ரவுண்டில் என்ன கலர் ஓட வர்றோமோ அந்த கலர் வந்து ஓட வரலாம். அதைத்தான் பார்த்திங்கன்னா வடக்கன் பாய்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா ஒரு மித்தை எடுத்து வந்திருந்தேன். ஸோ கண்டென்ட் கிடைக்கலமாமே. ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஓகே ஸோ பார்த்திங்கன்னா இதோட பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற மித்தெல்லாம் முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வேறு மித்தோட சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.